வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ரியல்மியோட 5G ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி X7 5G வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 days வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் ரியல்மி X7 என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த ஃபோனோட பெரிய மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமரா தான். லோலைட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அது செம ஒஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து நைட் ஷாட்டில் வந்து ஒரு க்ரீன் டின்ட் வந்து இருக்குது. அதே வந்து நம்ம 64 MP மோடில் எடுத்தோன்னா வந்து கலர் ஷிஃப்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அல்ட்ராவைட் கேமரா இருக்குது, பட் வந்து நீங்கள் அல்ட்ராவைட் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. இந்த ஃபோனில் வந்து இன்னும் நிறையா கேமரா இஷ்யூஸ் வந்து இருக்குது. அதை பற்றி நான் டெடிக்கேட்டராக வந்து கேமரா பற்றி பேசும்போது சொல்கிறேன். இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20,000. இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி X7 வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கும் இல்லை, எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் சப்போர்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பேஸ் மாடல் வந்து 64 GB ஸ்டோரேஜ் தான் வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வந்து நிறையா பேருக்கு இந்த ஸ்டோரேஜ் பத்தாது. ரியல்மி வந்து அட்லீஸ்ட் எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ரியல்மியோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரியல்மியோவில் பயங்கரமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணும்போது ரியல்மி யூஏ 2.0 கம்மிங் சூன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்படி 2.0 வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆச்சோ, அதே மாதிரி வந்து ரியல்மி யூஏ 2.0 வர்றதுக்கும் வந்து ரொம்ப காலமாகுது. ப்ளஸ் வந்து சாஃப்ட்வேர் வந்து ஆண்ட்ராய்ட் அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்ட் 12 வரப்போகுது. ஸோ ரியல்மி வந்து சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டில் அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்கணும்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து டீசெண்டாக தான் இருக்குது. 4300 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நார்மல் யூஸ்னா 1 day பேட்டரி லைஃப் வந்து தாங்கும். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்கலான்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிசைன். இந்த ஃபோன் வந்து செம்ம காம்பேக்டாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா செம பல்கியாக இருக்குது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் வந்து 176 grams தான். நீங்கள் ஃபோனை வந்து யூஸ் பண்ணாலே வந்து தெரியும், செம்ம ஈஸியாக வந்து நீங்கள் எல்லா பார்ட்ஸ்க்கும் வந்து நேவிகேட் பண்ணலாம். செம்ம லைட் வெயிட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து டிசைனும் வந்து நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுது, பட் அது வந்து பரவாயில்ல. நீங்கள் வந்து கொடுத்துருக்க கவர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தா இந்த ஃபோனில் கொடுத்துருக்க டிஸ்பிளே 6.4 inch AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ரெசல்யூஷனில் டிஸ்பிளே குவாலிட்டி பார்த்திங்கன்னா வந்து செம சூப்பராக இருக்குது. கலர்ஸ்லாம் செம ஷார்ப்பாக இருக்குது. வியூங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வியூ பண்ணால் வந்து கலர் ஷிஃப்ட் வந்து பயங்கரமாக இல்லை. 600 nits பிரைட்னஸும் இருக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டி சூப்பராக இருக்குது. அது போக வந்து ஒய்ட் அண்ட் 11 சப்போர்ட்டும் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து எல்லா பேசிக்ஸையும் வந்து கவர் பண்ணி நல்ல டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ப்ளஸ் வந்து ஃபேஸ் அன்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து செம ஃபாஸ்ட்டாக இருக்குது, பட் அக்கேஷனலாக அப்பப்போ வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சாலும் வந்து ரெகனைஸ் பண்ண மாட்டேங்குது. பட் 99% வந்து கரெக்டாக வந்து ரெகனைஸ் பண்ணிடுது. பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டால் இந்த ஃபோனில் வந்து மினிடக்கோ டைமென்சிட்டி 800U ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. அசால்ட்டாக வந்து எல்லா டாஸ்க்கையும் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 5G SIM வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கால் ஆஃப் டியூட்டி மாதிரி ஹெவி கேம்ஸ் எது விளாண்டாலும் வந்து இந்த ஃபோன் வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. தெர்மல் த்ராட்லிங் இஷ்யூ, ஹீட்டிங் இஷ்யூ எதுவுமே வந்து இந்த ஃபோனில் இல்லை. சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி UI வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அனிமேஷன்ஸ், மெமரி மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து பெட்டராக இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 20K செக்மெண்ட்டில் வேணால் நீங்கள் வந்து ரியல்மி X7 வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து கேமராஸ் பற்றி வந்து பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இல்லைன்னு. இந்த ஃபோனில் பைனாலுக்கு வந்து 64 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் பைனாலுக்கு வந்து 16 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லி பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டால் நீங்கள் வந்து நார்மல் சென்சரில் கேப்சர் பண்ணுற இமேஜஸ்லாம் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. கலர் அக்யூரசியும் வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் நார்மலாக கேப்சர் பண்ணிங்கன்னா வந்து 16 MP வந்து பிக்சல் பின்னிங் பண்ணி இமேஜஸ் வந்து கேப்சர் பண்ணுவாங்க. அதுவே நீங்கள் வந்து 64 MP டெடிக்கேட்டர் மோட் ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கலர் ஷிஃப்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. அந்த மோடில் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன் வந்து ரியல்மி இது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில, பட் வந்து டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம 2 மோடுக்கு வந்து பார்க்க முடியுது. இது போக வந்து 8 MP அல்ட்ராவைட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்சரில் கேப்சர் பண்ணுற இமேஜஸ்லாம் வந்து நல்லாவே இருக்குது. பட் வந்து குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து ட்ரிப்பிள் கேமரா கிளைப் பண்ணுறக்காக ஒரு 2 MP மேக்ரோ சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்சரில் இருக்கிற இமேஜஸ்லாம் வந்து செம்ம சாஃப்ட்டாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்து மேக்ரோ ஷாட்ஸில் வந்து ஃபோக்கஸும் வந்து மிஸ் ஆகுது. போர்ட்ரேட் ஷாட்ஸோட குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. பட் எஜி டிரெக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். டேரக்டில் வீடியோ குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ஸ்டெபிலைசேஷனும் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது வாக் பண்ணிகிட்டு இருந்தேன், ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து நல்லாவே வந்து ஸ்டெபிலைஸ் ஆகுது. சின்ன சின்ன ஜிட்டர்ஸ் இருக்குது, பட் வந்து நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி X7 ஃபோக்கஸ் டெஸ்டிங் வீடியோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் டக்கு டக்குன்னு வந்து ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ரியல்மி X7 பார்த்தீங்கன்னா வந்து ஃபோக்கஸ் ஈஸியாக வந்து பர்ஃபெக்டாக வந்து லாக் பண்ணுறாங்க. எப்பயுமே வந்து ஃபோக்கஸ் ஆன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அல்ட்ராவைட் கேமரா வந்து டெடிக்கேட்டராக இருக்குது, பட் அதை வச்சு நீங்கள் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. நீங்கள் 2x, 5x ஜூம் வந்து போகிறத பற்றிலாம் நினச்சி பார்க்காதீங்க. பயங்கரமாக வந்து வீடியோ குவாலிட்டி அண்ட் இமேஜ் குவாலிட்டி ரெண்டுமே வந்து கம்மியாயிரும். லோலைட் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோன் வந்து நல்லா இல்லைன்னே நம்ம சொல்லிடலாம். மெயின் சென்சரில் இருக்கிற இமேஜஸ்லேயே வந்து பயங்கரமாக வந்து நாய்ஸ் இருக்குது. நீங்கள் நைட் மோட் ஆன் பண்ணி நீங்கள் எடுத்தாலும் வந்து
நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாகுது, பட் வந்து ஒரு க்ரீன் டின்ட் வந்து எல்லா இமேஜஸ்லையும் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. அல்ட்ராவைட் கேமரா இருக்கிற லோலைட் இமேஜஸ் வந்து செம ஒஸ்ட்டாக இருக்குது. அல்ட்ராவைட் இமேஜஸ் வந்து லோலைட்டில் கேப்சர் பண்ண போகிறீங்கன்னா நைட் மோட் வச்சு மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும். நைட்டில் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், அதே கதை தான், குவாலிட்டி வந்து செம ஒஸ்ட்டாக இருக்குது. வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் வந்து பயங்கரமாக தெரியுது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, ட்ரீ தெரிய மாட்டேங்குது, பில்டிங்ஸ் தெரிய மாட்டேங்குது, அங்கங்கே சின்ன லைட் மட்டும்தான் தெரியுது. டெலிட்டில் எடுக்கிற செல்ஃபிஸ் பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியா யூசேஜ்க்கு வந்து போதுமானது. கொஞ்சம் வந்து ஸ்கின் சாஃப்ட்னிங் பண்ணுறாங்க, ப்ளஸ் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. போர்ட்ரேட் மோடில் வந்து பார்த்திங்கன்னா எஜ் டிடெக்ஷன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். அது போக வந்து பொக்கையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நேச்சுரலான வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ரியல்மி பார்த்திங்கன்னா வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோவா நல்லா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சென்சார் பயங்கரமாக கொடுத்துட்டு சாஃப்ட்வேரில் வந்து கோட்டை விட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் கேமரா வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஃபோன் அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோனில் 60W ஃபாஸ்ட் சார்ஜர் பண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் 50W ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் இருக்குது. 4310 மில்லியாம் பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 53 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் வந்து ஆயிடுது உங்களுக்கு. ரியல்மி X7ல கால் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. மொபைல் டேட்டா ஸ்பீடு, குவாலிட்டி, ரிசப்ஷன் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம கால் பேசும்போது அதர் எண்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்லா கிளியராகவே கேட்குது. நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பண்ணுறாங்க. ஓவராலாக ரியல்மி X7 வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5G நான் வாங்க போகிறேன்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃபோனில் 5G பேண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஃபோனுக்கு எடுத்து இன்னும் லேட்டஸ்ட்டு சிப் வர 5G ஸ்மார்ட் ஃபோனே வந்து வாங்க. இப்போதைக்கு இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா வந்து ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னா ரியல்மி X7 வந்து உங்கள் சாய்ஸாக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து மீட் என்ன இல்லை ரியல்மி 7 ப்ரோ அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணுங்கள். எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம், ஆம்லெட் டிஸ்பிளே வேணும், 20,000 தான் என்னோடய பட்ஜெட்னா ரியல்மி X7 உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து இருக்கும். பேட்டரி லைஃபும் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும், அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி X7 கேமிங் ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம், நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தாக்கு நன்றி, அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.